ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். பொது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 26/8/2024 1/9/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள், அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம் வருஷப்படுத்தி. இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் கோல்சார பிரகாரம் ராசிக்கு, அதாவது ரிஷப ராசி, காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ரிஷப ராசியில் குருவும், மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியன், கன்னியில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் சனி, பக்ரகதியில் இருக்கர், மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் ரிஷபத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். மக நட்சத்திரம் சிம்மராசி வரலாம் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோள்சாரம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இந்த வாரம் மொத்தமே விசேஷம். 26ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தாங்கன்னா ஸ்ரீ ஜெயந்தி, வைகானசம்னு போட்டிருப்பா. அதாவது கோவில்களில் பண்ணக்கூடியது, அதாவது வைகானச ஆகமம்னு சொல்லக்கூடியது, வைகானச ஆகமம் பாஞ்சராத்திர ஆகமம்னு ரெண்டு வகையில் இருக்குது. இதில் கோவிலில் கடைபிடிக்கக்கூடியது வைகானச ஆகமத்தில் ஒரு வகை, அதாவது ஒரு வகையான ஆகமும் வைகானச ஆகமும், அதாவது அந்த முனிவர் ஏற்படுத்தி வச்ச ஒரு ப்ராக்டிஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதன் வழி அந்த ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய கோவில்களில் 26/8/2024 கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம். 27ஆம் தேதி பாஞ்சராத்திரம், அன்னைக்கு வந்து பாஞ்சராத்திர வழியில் கொண்டாடக்கூடியவர்களுக்கு அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய காலகட்டம். இதில் ஸ்ரீசன்னதின்னு சொல்லக்கூடிய அகோபில மடம் ஆதீனத்துக்கு உண்டான சிஷ்யார்கள் எல்லாரும் கொண்டாடக்கூடியதும், முனித்திரியம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ பாதுகா இதில் கொண்டாடக்கூடியவர்கள் எல்லாரும் வந்து இந்த ஸ்ரீ ஜெயந்தியை 27ஆம் தேதியை இந்த வாட்டி கொண்டாடுறார். ரெண்டு பேருக்குமே சேர்த்து வருது ரோகிணி நட்சத்திரம் மற்றும் அஷ்டமி திதி அப்படின்னு சொல்லக்கூடியது. கிருஷ்ண ஜெயந்தி நம்மளுக்கு, அதாவது ராமாயணம் மகாபாரதம் ஒரு பெரிய இதிகாசம். இந்த இதிகாசத்தில் மகாபாரதத்தில் பகவத்கீதைன்றது ரொம்ப பெரிய விசேஷம். கிருஷ்ணனுடைய சரித்திரம் அப்படின்றது வந்து இந்தியாவை பொறுத்தவரையிலும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இந்தியாவினுடைய ஒரு பெரிய இறையாண்மைன்னு சொல்லக்கூடியது இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா. நம்மளோட நார்த்தில் இருக்கவா ரொம்ப அதிகமாக கொண்டாடக்கூடியது கிருஷ்ண ஜெயந்தி, ராமநவமி, இது ரெண்டுத்தையுமே. அதுவும் கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப பெரிய விசேஷமாக கொண்டாடுவோம். ராத்திரியெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இங்கே பார்த்தாலேனால் மதுரா, துவாரகா இதெல்லாம் வந்து ரொம்ப ஏற்றமான ஒரு இதுவாக இருக்கும். கிருஷ்ணர் பிறந்ததை வந்து ரொம்பவும் பெரிய ஏற்றமாக கொண்டாடக்கூடிய காலகட்டம் இது. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்புறம் 27ஆம் தேதி அடுத்தது பார்த்தாலேனால் 28ஆம் தேதி அவமாகம்னு போட்டிருக்கும். அவமாகம் அப்படின்னா வந்து மூன்று நட்சத்திரங்களோ திதியோ ஒரே நாளில் வர்றது அவமாகம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் இந்த அவமாகத்தில் பார்த்தீங்களேனால் தசமி திதி மூணு நாள் வர்றது, மூணு நாள் வர்றதுனால அது வந்து அவமாகம். இதனால் நல்ல வேலைகள், அதாவது வீட்டுக்கு உண்டான இந்த வேலைகள் எது, எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி வைக்க மாட்டா இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி அந்த அவமாகத்தில் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸும் செலிப்ரேட் ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறது கிடையாது. ஃபங்க்ஷன்ஸ் சொல்லப்போனால் ஆற்றுல நடக்கக்கூடிய விசேஷங்கள் எதுவும் பண்ணக்கூடியது கிடையாது. ஆவணி மாதமாக இருந்தாலும் இந்த காலத்தை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. 29ஆம் தேதி பார்த்தாலேயானால் ஏகாதசி, ஸ்மார்த்த ஏகாதசின்னு போட்டிருக்கு. 29ஆம் தேதி 30ஆம் தேதி வைஷ்ணவ ஏகாதசி மற்றும் வைஷ்ணவ ஏகாதசி, அதனால் வைஷ்ணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலகட்டம். அவர்கள் வந்து உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். அதாவது முடியாதவா, உடல்நிலையில் காம்ப்ரமைஸ்டாக இருக்கிறவா, அதை தவிர வந்து சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கிறவா, சின்ன குழந்தைங்க, அதை தவிர கர்ப்பிணி பெண்கள் இவாள்லாம் வந்து எக்ஸம்ட் ஆகிடுவா இதுக்கு. ஒருவேளை அவளும் பண்ணுறாளாக இருந்தால் அந்த ஸ்விஜ்ஜின்னு பண்ணி ஸ்வீட் மட்டும் இது பண்ணி சாப்பிடுவா. துவாதசி பாருன்னா அடுத்த நாள் பண்ணுவான். நான் அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தேன், வெள்ளிக்கிழமை, அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் சனி பிரதோஷம் வேறு. ஏன்னா சாயந்தரம் பிரதோஷ காலம் வேறு வருது. ஒரு 5:45 6:30 வரலாம் தீபாராதனை சிவன் கோவிலில் நந்தியினுடைய முன்னாடியிலேருந்து நந்தி பின்னாடியிலேருந்து இவர், அதாவது சிவனை சேவிக்கிறதன் மூலியமாக எல்லா வித தோஷங்களும் அற்ற காலமாக இருக்கும். இந்த பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப பெரிய ஏற்றம். பிரதோஷத்துக்கு விரதம், அதாவது எதையாவது நினச்சிட்டு விரதம் இருக்கிறது அப்படின்றதன் மூலியமாக அந்த பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக விடுபடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி திருதினஸ் பிறகுன்னு போட்டிருக்கும். மூன்று திதிகளோ ராசிகளோ ஒரே, அதாவது ஒரு நாள், அதாவது மூன்று நாட்கள் கண்டினியூஸாக ஒரே திதியோ ராசியோ இருந்ததுன்னா அது திருதினஸ் பிறகு. அதாவது திருதினஸ் பிறகுல பார்த்தோம்னா இந்த வாட்டி சதுர்தசி மூன்று நாட்கள் வரா மாதிரி வருது. அதனால் பார்த்தாலேயானால் மூன்று நாட்கள் கார்த்தால் ஏர்லி மார்னிங் வந்து இருந்ததுன்னா அது ப்ரீவியஸ் டே கணக்கு வரும், அன்றைக்கி ஃபுல் டே வரும், அடுத்த நாள் கார்த்தால் ஒரு ஒரு நாளைக்கு இருந்ததுன்னா கூட அது மூன்று நாட்கள் கணக்கு வந்துடும். இந்த திருதினஸ் பிறகுலேயும் வந்து விசேஷங்கள் எதுவும் மாத்திரை பண்ணுறதில்லை, அதையும் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தாலேயானால் இந்த வாரம் துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் வரும்பொழுது மறையக்கூடிய காலகட்டம். அதனால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். அதாவது ஒரு நேயர் கேட்டிருந்தார், எதற்காக வெளிமாநில பிரயாணத்தை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னர். அதாவது போகக்கூடிய காரியம் நல்லபடியாக ஆகணுன்றதுக்காக தான் போகிறது. ஒருவேளை நீங்கள் வந்து புதிய முயற்சியை அந்த காலகட்டத்தில் எடுத்து அதற்காக நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு செலவு பண்ணிட்டு போகணும், வெளியூருக்கு செலவு பண்ணிட்டு போகணும்போது அதில் தடங்கள் வறுமையானால் அது வந்து நல்லபடியாக இருக்காது. அதனால் அந்த காலகட்டத்தை அந்த நாளை அவாய்ட் பண்ணிடுறது நிச்சயமாகவே நல்லது. இதுக்காக தான் சொல்கிறோம். சரி, இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையணும் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அகத்திக்கிரகட்ட அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு வாங்கி கொடுங்க, அதில் வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த வாரத்தின் பலன் 26/8/2024 1/9/2024 உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்ட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் அனுப்புங்க. உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து, பாத சந்தி, நட்சத்திர சந்தி, அதை தவிர வந்து லக்ன சந்தி, லக்ன பாத சந்தி, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து துலா ராசின்னு சொல்லுவாள், அவள் விருச்சிக ராசியில் இருப்பாள். அதாவது விசாகம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சந்தியில் வந்திருக்கும், அதே மாதிரி லக்னமும் அந்த மாதிரி வந்திருக்கும். மிருகசீ ரிஷ நட்சத்திரம்னுவா, ரிஷபத்திலையும் இருக்கும், மிதுனத்திலையும் இருக்கும். அந்த சந்தியில் பிறந்துட்டு அவள் மிதுன ராசிக்கு அவள் 50-40 வயசு இருக்கும், அவள் வந்து பெருமாளுக்கு இது பண்ணிட்டுருப்பாள். அதே மாதிரி நட்சத்திர சந்தி சில நேரத்தில் வந்து இது ராசி சந்தி, நட்சத்திர சந்தி வரும்போது பார்த்தாலேயானால் அதாவது மிருகசீரிஷம் நாலாம் பாதத்துக்கும் திருவாதிரைக்கும் நடுவில் வந்து மாட்டின்றோம். இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து உங்களுக்கு உண்டான ஹாரோஸ்கோப்பை போட்டு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இது கோல்சாரம் எப்படி இருக்குது, அதை தவிர உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுடைய பிரச்சனைக்கு நிச்சயமான விடிவு காலம், அதை தவிர ஒரு எளிய பரிகாரம் என்ன இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது ஒரு ஒரு ராசியாக 26/8/2024 1/9/2024 வரலும் உண்டான ராசி, மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம். கடகம் புனர்பூசம் பூசம் மாயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர், அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். இந்த வாரம் பார்த்தாலேயானால் 26/8/2024 1/9/2024 வரலும் உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல தனிச்ச குரு இருக்கிறது பெரிய விசேஷம். 11ஆம் இடம் ரொம்ப வலுப்பட்டு போகிறது, குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய மிக ஒன்றா, அதாவது உங்களுடைய யோக கிரகங்களில் ஒருவர் வந்து குரு பகவான், அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக மூத்த சகோதரர்களுக்கு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். அஷ்டமத்தில் சனி இருக்கேன்னு பயப்பட வேண்டாம். கடகராசிக்காரர்களுக்கு இப்போது வந்து வக்கரகதியில் இருக்கிறதுனால பெரிய மாற்றங்கள் எதுவும் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடும், அதுவும் வந்து உங்களுடைய தொழிலில் ஒரு கொஞ்சம் பின்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாங்கன்னா 12ஆம் அதிபதியே வந்து ராசியில் இருக்கார். அதன் மூலியமாக பார்த்தாலேயானால் 12ஆம் அதிபதியே ராசியில் இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர் 5/10 உண்டானவர், அவர் வந்து செவ்வாய் பகவான், உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கார். அதனால் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவா, அதை தவிர வந்து இந்த வயல் அதெல்லாம் வச்சுன்னு இருக்கவங்க, விற்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதே மாதிரி களிமண்ணில் செய்யக்கூடிய இது பாத்திரங்கள்
பாத்திரங்கள், அதாவது களிமண்ணில் செய்யக்கூடிய இந்த பானை சட்டி அந்த மாதிரியான விஷயங்கள், அதை தவிர வந்து இந்த களிமண்ணில் இந்த குதிரை இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த இவங்களுக்கு பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம், மண்பாண்டம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் தனிச்சு ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும், குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா பேச்சில் ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல்கிறது காரணம் வந்து சனி பகவானால் பார்க்கப்படுறதுனால நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல கேது பகவான் இருக்கார். முயற்சி ஸ்தானாதிபதியான புதனை உங்களுடைய ராசியில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஆனால் சில முயற்சிகள்னால் தேவையற்ற முயற்சிகளாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த முயற்சிகள் வந்து சில நேரம் பொருள் விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பார்த்தீங்களே ஆனால் மூன்றாம் இடத்துல நாலாம் அதிபதி நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால இந்த வாரம் சுக்கரன் நீச்சத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் 26ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி காலை வரலும் பார்த்தோன்னா ஒரு 8:30 வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். குரு சந்திர யோகம் அமையிறது, கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடிய குரு சந்திர யோகம் ராசிநாதனே 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால எந்தவித தோஷமும் அற்ற காலமாக இருக்கக்கூடிய காலகட்டம். எதை நினைத்தாலும் அதை வெற்றிகரமாக செயல்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக அன்பு பாராட்டப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் பார்த்தோன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சந்திரன் மூலியமாக உங்களுக்கு அதீத லாபம் தொழிலில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 28ஆம் தேதி காலத்திலிருந்து 30ஆம் தேதி காலை மதியம் 3:00 வரணும் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 12ஆம் இடத்துல போகும்போது சந்திர மங்கள யோகம் அமையிறது. இந்த மூலியமாக பார்த்தோம்னா பூமி விற்கணும்னு நினைக்கிறவங்க, அதாவது ரொம்ப நாளாக விலை போகலை, இவ்வளோ நாளாக விலை போகாமல் இருக்குது, விற்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக விலை போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சந்திர பகவான் பரிவர்த்தனை யோகம் வேறு பெறுறார். அதாவது புதன் உங்களுடைய ராசியிலையும் ராசிக்கு 12ஆம் அதிபதியான புதன் உங்களுடைய ராசியில் ராசியின் அதிபதி 12ஆம் இடத்துல மாறி இருக்கிறது பரிவர்த்தனை யோகம்னு சொல்லக்கூடியது. இதன் மூலியமாக ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் வந்து ராசிநாதனே ராசியில் ஆட்சி பெற்றதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் எளிதாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எது நினைச்சீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தீங்களே ஆனால் 30ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி ராத்திரி 11:30 வரலும் 11:30 வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கார். ராசிநாதன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய ஏற்றம். அதனால் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். வெளிநாட்டு பொருட்கள் விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் சமையல் கலை வல்லுநர்கள், காய்கறி பழம், அதாவது எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள் விற்கிறவங்க, அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த அழகு கலை பொருட்கள் விற்கிறவங்க, பால் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றமான காலம் வரப்போகிறது, இருக்க போகிறது. இந்த வாரத்தில் வந்து 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி, அதாவது 1ஆம் தேதி ராத்திரியிலிருந்து 4ஆம் தேதி காலை 10:30 வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கார். 2ஆம் இடத்தில் இருக்கும்போது குருவும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலம், ஐ மீன் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமாவாசை யோகம் வருது. 2ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சனியும் பகவானால் பார்க்கப்படுறதுனால கொஞ்சம் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கற்பகாம்பாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும். அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நல்லபடியாக வரும். அதை தவிர பார்த்தோம்னா இந்த வாரம் சனி பிரதோஷம் வருது. அஷ்டமத்து சனி வேறு இருக்குது, வக்கரகதியில் இருக்கார். குடும்பத்தில் நல்லபடியாக இருக்கும். இருந்தாலும் சனி பகவான் பார்க்கறதுனால சிறு சிறு தொல்லைகள் வரும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த வாரம் சனி பிரதோஷம் போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வந்தே தீரும்.